வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரசார சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காய் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கோவக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு அரை கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ரெண்டு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வெடித்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து சில்லி பவுடர் ரைஸ் ஃப்ளா அடுத்து கார்ன்ஃப்ஃபிளார் இதெல்லாம் சேர்த்தோன்னே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் இந்த தயிர்லையும் கோவக்காயிலையும் இருக்க ஈரப்பதமே போதும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேணாம் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க எல்லாம் வந்து அந்த காயில் வந்து மசாலா வந்து அப்சர்வ் ஆகணும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டோம் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் போல் இது மூடி வச்சுருவோம் அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு கடாய் சூடாயிடுச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு கோக்காயும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ஃப்ளேம் எப்போதுமே மீடியமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் அதேமாரி போட்ட உடனே கரண்டியை போட்டு க கிளறாதீங்க எல்லாமே ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா அடியில் ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு எடுத்துலாம் பாருங்கள் இப்போ சூப்பரான சில்லி ரெடி ஆயிடுச்சு மீதமுள்ளதையும் இதேமாரி ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான கோவக்காய் சில்லி வந்து ரெடி இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் வெரைட்டி ரசி ரைஸ்க்குலாம் நல்லா சூப்பரான சைடிஸ் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் கோகாய் சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த கோகாய் வந்து ரொம்ப நல்லது டக்குன்னு வந்து சுகர் லெவலை வந்து குறச்சிரும் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்